பிரபாஸ் மாதிரியான ஒரு மாஸ்க் ஹீரோ கூட இணைகிறார் அப்படிங்கறதும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணிச்சு அண்ட் பிரபாஸ் தொடர் தோல்விகளால் இருக்கார் அப்படிங்கிறதும் அறிஞ்சது தான் ஸோ அவருக்கு ஒரு கம்பேக்காக இந்த படம் இருந்துச்சா அண்ட் பிரசாந்த் நீல் அவர் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படத்தில் பூர்த்தி செஞ்சாரா இல்லையா படமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவியூவில் பார்க்கலாம் வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம்

ஓவரால் அவுட்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும்னா அந்த அவுட்லைனில் தான் நம்ம சொல்லணும் பட் இதில் இந்த பார்ட் ஒன்னோட கதை ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா பிருத்விராஜும் பிரபாஸும் நண்பர்கள் ஸோ பிருத்விராஜ் அண்டு பிரபாஸ் இப்போ வந்து எதிர் எதிர் திருவமாக இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஏன் அப்படி ஆனாங்க உண்மையிலே ஆர்ஜினில் பிரபாஸ் வந்து பிருத்விராஜுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணார் அண்ட் இதில் கான்சாஸ் அப்படிங்கிற அந்த நாடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அதில் அரியணையில் உட்கார்றதுக்கான பிருத்விராஜ் உட்கார்றதுக்கான வழியை பிரபாஸ் அப்படி எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு சாராம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் சலார் படத்துல யாரோட நல்லா இருந்துச்சு பர்பார் பிரபாஸ் அதாவது தேவா அப்படிங்கிற கேரக்டர்ல பார்த்தாலே பத்து பேர்த்து அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முரட்டான ஒரு ஃபிசிக்கில் நல்ல ஒரு ஒரு அந்த மாஸ் ஹீரோவுக்கான இலக்கணத்தில் வந்து நிற்கிறாரு அவரை பார்த்தாலே நம்மளுமே கன்வின்ஸ் ஆகிடும் ஓகே இவர் அவர் பண்ணுற ஸ்டன்ஸ்லாம் வந்து நம்பக்கூடியதாக இல்லைனாலுமே கூட தன்னோட ஃபிசிக் மூலமும் தன்னோட ஸ்டண்ட்டுக்கு போடுற உழைப்புக்கா மூலமாகவும் நம்மளை வந்து ஓரளவு கன்வின்ஸ் பண்ணிடுறாரு பிரபாஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஹானர் பண்ணுற மாதிரி அவரோட அந்த உழைப்பு ஹானர் பண்ணுற மாதிரி தான் ஸ்டன் சீக்வன்ஸும் மொத்தமாகவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளோரிஃபைடான ஒரு மாஸ் சீன்ஸ் தான் அவரோட முக்காவாசி காட்சிகளுமே அது இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் முக்கியமாக பிரபாஸ்க்கு வந்து பெரிய டைலாக்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பாசிட்டிவ் அதாவது கேஜிஎஃப்ல வந்து ஒரு யஷோட அந்த ஹீரோயிஸம் காட்டுறதுக்கு அவர் நிறைய பேசுவார் பஞ்ச் டைலாக் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் கிராஃப் இருக்கும் பட் இந்த படத்தில் தேவா அப்படிங்கிற அந்த கேரக்டர் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டா எழுதப்பட்டிருக்கு அதாவது பெருசாக பேச மாட்டாரு செயல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் படத்தில் வர ஒரே காமிக்கல் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிருத்திவிராஜுக்கும் இவருக்குமான ஒரே காமிக்கல் எக்ஸ்சேஞ்ச் கூட கிளைமேக்ஸ்ல தான் வருது ஸோ அந்தளவு ரொம்ப ஒரு அண்டர் பிளே பண்ணுற ரோல் தான் அதை சிறப்பாகவே பிரபாஸ் கையான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பிருத்விராஜ் இரண்டு நண்பர்கள் அதில் முக்கியமான ஒருத்தர் பித்விராஜ் இந்த படத்தோட ஒரு ஹார்ட் அப்படின்னா பிருத்விராஜோட கேரக்டர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அவரோட அந்த ஆக்டிங் ப்ராவாஸை காட்டுறதுக்கு ஸ்கில்லை காட்டுறதுக்கான காட்சிகள் இந்த படத்தில் கொஞ்சம் குறைவு தான் சன் சீக்வன்ஸுக்கு அவருமே நல்ல ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு அண்ட் எமோஷ்னல் காட்சிகள் சிலது வருது அதுக்குமே நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு பிரபாஸோட பேசுகிற அந்த காட்சிகளுமே நல்லா எழு எழுதப்பட்டிருக்கு அதுக்கு அவர் சிறப்பான நடிப்பையும் கொடுத்துருக்காரு பட் அதை தாண்டி பிருத்விராஜ் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு முழுமையான நடிப்பு இந்த படம் வாங்கியிருக்கான்னு கேட்டால் இல்லை தான் மேபி செகண்ட் பார்ட்டில் அவருக்கான ஸ்கோப் இன்னுமே அதிகமாகலாம் அவர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான அவரோட டேலண்டை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அதில் வரும் அப்படின்னு நினைக்கலாம் அடுத்தது படத்தோட ஹீரோயின் சுதிஹாசன் அதாவது மொத்தமாக பார்த்தா ஓவராலாக பார்த்தா லாஜிக்கோட எல்லாம் பார்த்தா கதைக்கு வெளியே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் பட் ப்ரில்லியண்டான ரைட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்த கதையும் சொல்கிறதுக்கான டூலாக சுதிஹாசனோட கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க தான் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த விதத்தில் வெளியிருந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து ஒரு நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ண விதம் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங் அந்த கேரக்டருக்கு தேவையான நடிப்பை சுதிஹாசுரம் கொடுத்துருக்காங்க இவங்களை தவிர கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஒரு நகரத்தையே ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் வில்லன்ஸ் வந்து படத்தில் இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் சில பேர்த்த அப்படின்னா மைம் கோபி ஜெகபதி பாபு பாபி சிம்ஹா ஜான் விஜய் ராமச்சந்திர ராஜு ரமண்ணா டினு ஆனந்த் அப்படின்னு லிஸ்ட் போட்டு இன்னும் போயிட்டே இருக்கலாம் இதில் இவங்க எல்லாருமே அந்த அவங்களுக்கான பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் படத்தில் இருக்குது அது அவங்க சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க இதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஈஸ்வராவ் கேரக்டர் மட்டும் அந்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கலாம் அதாவது அவங்க சில இடங்களில் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ்ல வந்து அவங்க வந்துட்டு போறாங்க மற்றபடி ஆக்டிங்கில் எந்த குறையும் இல்லை அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கலாம் சலார் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் பிருத்திவிராஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்வியூவில் கூட இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருப்பாரு ஒரு ஆக்ஷன் படம் ஒரு மசாலா படம் ஒரு பெரிய ஸ்கேலில் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு பொதுவாகவே அந்த கருத்து ஒன்று இருக்கு இல்லையா அதாவது ஒரு ஆர்ட் படம் இல்லை ஒரு வந்து ஒரு லிமிட் லிமிட்டடான ஸ்பேஸில் இயங்குகிற ஒரு படத்தை வந்து யதார்த்தமாக எடுக்கிறது கூட ஈஸி தான் ஆனால் ஒரு கன்வின்சிங்காக ஒரு மசாலா படம் இந்த காலத்தில் எடுக்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பிரசாந்த் அந்த சேலஞ்சை ரொம்ப ஈஸியாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த ஒரு கிராண்டியர் இப்படி ஒரு விஷன் அதை வந்து இப்படி ஒரு கன்வின்சிங்காக கொண்டு வரது இருக்கு ஸ்க்ரீனில் அது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் அது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு த தம்மால் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலும் அதை என்னால் ஐ கேன் ஸ்டில் இம்ப்ரெஸ்யூ அப்படிங்கிறத ஒரு ஃபிலிம் மேக்கராக திரும்பவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்தளவு அவரோட கேரியரில் அதாவது கேஜிஎஃப் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னா சலார் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது அந்தளவு ரொம்பவே ஒரு கன்வின்சிங்கான படத்தை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அடுத்தது எமோஷனல் காட்சிகள் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து சீக்வன்ஸாக ஃபைட் சீக்வன்ஸுக்கு அந்த பில்டப் பண்ணுற இடங்கள் இருக்கு இல்லையா அதோட சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா அதுலேயுமே நல்ல நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் சொல்கிற தோணுது சீக்வன்ஸாக பார்த்தா அதாவது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கோல்டு மைன் சீன் வரும் அது வரைக்கும் அமைதியா பிரபாஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அன்லீஷ் அவர் தன்னோட பீஸ்ட்டை வந்து வெளியே இடமா அது அந்த காட்சி வந்து எடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஸ்டன்ட் கொரியோகிராஃபி அந்த காட்சிக்கு பண்ணப்பட்ட ஸ்டன் கொரியோகிராஃபி ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி அது வரைக்கும் அமைதி ஒரு ஹீரோ ஒரு மாச அவதாரம் எடுக்கும்போது ஒரு கூஸ் வந்தே ஆகணும் இல்லையா அந்த கூஸ் ரொம்ப சிறப்பாகவே அந்த காட்சி வந்து கொண்டு வந்திருக்கு அதுக்கு உழைத்த ஸ்டன் டீமுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் அந்த கொரியோகிராஃப் பண்ண விதம் அந்த அந்த சீன் அங்கே பிளேஸ் பண்ண விதமே ரொம்ப பிரில்லியண்டான ரைட்டிங் அண்ட் அதே மாதிரி ஒரு சீல் இருக்கும் அந்த சீலை வச்சு ரொம்ப பில்டப் பண்ணிட்டே வருவாங்க கடைசியில் ஒரு அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது இன்ட்ரோல் பிளாக்ல அந்த சீலை வச்சே ஒரு உச்சபட்ச ஒரு பில்ட் பண்ணி பிரபாஸ் கேரக்டர் க்ளோரிஃபை பண்ணி ஒரு இன்டர் பிளாக் வந்துடும் அந்த இன்டர் பிளாக் நிச்சயமாக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவு ஒரு வைப்ஸ் அண்ட் குஸ் பூம்ஸ் கொடுக்குற ஒரு இடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சினிமோட்டோகிராஃபிக்கு புவன் கவுடா எடிட்டிங்க்கு உச்சுவால் குல்கர்னி மியூசிக்கு ரவி பசூர்னு தன்னோட யூஸ்வலான டீமை தான் இதுலேயுமே குருவா வச்சுருக்காரு டைரக்டர் பிரசாந்த் நீல் அந்த கான்சாஸ் அப்படிங்கிற அந்த நாட்டை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒர்க்காக இருந்துச்சு ஆர்ட் டைரெக்ஷனும் சரி அந்த நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஏரியல் ஷார்ட்ஸில் ட்ரோன் ஷார்ட்ஸில் காட்டின விதமும் சரி ரொம்பவே ஒரு பிரமிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு இப்படியான ஒரு ஷார்ட் டைமில் இப்படியான ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்கு அண்ட் அந்த செட் போட்டது இது எல்லாத்தையும் கன்வீன்சிங்காக புல் ஆஃப் பண்ணதுக்கே நிச்சயமாக அந்த டெக்னிக்கல் குரூவுக்கு ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த பிளாக் பேன்தரில் வக்காண்டா அப்படின்னு ஒரு ஒரு நாட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்களே அது கிட்டத்தட்ட அந்த கிராஃபில் தான் இந்த கான்சஸ் அப்படிங்கிற இதையுமே உருவாக்கியிருக்காங்க அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டத்திட்டங்கள் அப்புறம் வந்து அந்த நாடு எப்படி இயங்குதுன்னு சொல்கிற விதம் கவர்னர்ஸ் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பிரித்து காட்டுற விடம் அண்டு அந் இருக்கிற அந்த வெப்பன்ஸ் அட்வான்ஸ்டான மிலிட்ரி ஆர்மிஸ் எல்லாம் வர்றது அந்த மாதிரி நிறையா ரைட்டிங்காகவும் நிறையா உழைவு போட்டிருக்காங்க அதை கன்வீன்சிங்காக ஸ்கிரீன்லையுமே காட்டியிருக்காங்க இந்த எக்ஸ்டர்னலாக அந்த ஃபாரினர்ஸ் வர ஆர்மி சி மட்டும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொடுத்தலாக இருந்தாலுமே முக்காவாசி இடங்களில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் படம் எங்கேயுமே பெருசாக விஎஃப்எக்ஸில் அடிவாங்கல எதுவுமே பேட்ச் ஒர்க்காக நமக்கு தெரியவே இல்லை அதுக்கு இன்னொரு ரீசன் படம் ஃபுல்லாகவே நைட்டில் நடக்கிற மாதிரி தான் முக்கால்வாசி காட்சிகளுமே எடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு ப இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சலார் படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸ்க்ரீன் பிளே நம்மளை ரொம்ப எங்கேஜிங்காகவே வச்சாலும் டோட்டலாக இந்த படத்தை ஒரு சாராம்சமாக சொல்லணும் அப்படின்னா பாஷா டு மாணிக்கம் அதாவது மாணிக்கம் டு பாஷா அப்படிங்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இந்த டோட்டல் படமே டிபெண்ட் ஆகிருக்கு நிறைய இடங்களில் மாணிக்கமாக அமைதியாக இருக்கார் ஹீரோ திரும்ப அவர் ஒரு பிரச்சனை வருது அதுலேருந்து வெடிச்சு அப்படியே பாஷாவாக மாறுறாரு கிட்டத்தட்ட இதே சீக்வன்ஸ் படத்தில் ஒரு அஞ்சாறு இடத்துல வந்துட்டு போகுது டோட்டலாக இந்த படத்தை இந்த மாதிரியான ஒரு கிராஃபில் வச்சு சொல்லிடலாம் அப்படிங்கிறதும் ஒரு கிரெடிட்டபிள் ஃபேக்டர் வந்து அந்த இடத்துல உருவாக்கிடுது அது ஒரு இடத்துல மைனஸ் ஆகும் போயிடுது இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா நிறையா இடங்களில் அந்த மாணிக்கமாக பில்டப் பண்ணுற காட்சிகள் இருக்கியா இப்போ இப்போ ஒரு அடிச்சிருவாரு இப்போ ஸ்டண்டில் இறங்கிடுவார் இப்போ வந்து ஒரு மாசு ரோகம் உருவாறு உருமாறிடுவார் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வெயிட்டிங் பண்ணுற டைம் ஒரு சில காட்சிகள்ல ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால ஒரு கட்டத்தில் நமக்குமே ப்ரிடிக்டபிள் ஆகிருந்து போரும் அடிக்க ஆரம்பிச்சிருது ஓகே எப்போ இவர் வந்து ஸ்டண்ட்டுக்கு ஸ்டண்ட்ல இறங்குவார் அப்படிங்கிறது நம்மளுமே வெயிட் பண்ணிருக்கோம் சரி பேசினது போதும் போய் ஸ்டண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நிறைய இடத்துல ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க அது இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் வைஸ் ஒரு மைனஸாக ஃபீல் ஆச்சு படத்தோட இன்னொரு மைன் சரி என்ன நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருந்துட்டே இருக்கு நமக்கு நிறைய கேள்விகளுமே இருந்துட்டே இருக்கு இந்த கேரக்டர் ஏன் இப்படி ஒரு டெஸ்ட் எடுத்தது இந்த கேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் என்ன லிங்க் ஹீரோ ஏன் இப்படி வந்து ஒரு விஷயம் பண்றார் அப்படிங்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி கேள்விகள் வந்து இந்த படத்தில் கேட்டே போகலாம் குறிப்பாக செகண்ட் ஆஃப்ல அதுக்கான ஸ்கோப் நிறையவே இருந்துட்டுருக்கு பட் இதுக்கு எல்லாத்துக்குமே முழுமையான விடை நமக்கு இந்த பாட்டில் சொல்லப்படல மேபி செகண்ட் ஆஃப்ல இதுக்கான செகண்ட் பாட்டில் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கலாம் பட் இது தனி படமாக பார்த்துதானே ஆகணும் அப்படி பார்த்தா சில லாஜிக் போர்ஸ் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் என்னதான் வந்து ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து அவரை யாராலையும் அழிக்க முடியாது அவர் ஒரு ஆர்மியாக வந்தாலும் அடித்து தள்ளிடுவார் அப்படிங்கிறத நீங்கள் கன்வின்சிங்காக ஸ்டண்ட்டில் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாலுமே ஒரு புல்லட் இஸ் இனஃப் டு கில்ல பர்சன் இல்லையா அதாவது என்னதாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு புல்லெட் இருந்தால் போதுமே கொண்டுடலாமே அப்படிங்கிற கேள்வி நமக்கு தான் இருக்குது ஏன் இவ்வளோ பெரிய ஆர்மி இவ்வளோ பெரிய செட்டப்பில் இருக்கிற வில்லன்ஸ் யாருமே அதை ட்ரை பண்ணல அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி பட் இதெல்லாம் தாண்டி தானே சினிமாவும் அப்படிங்கிறதுனால அந்த லாஜிக்கை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் ஒதுக்கி வச்சால் இந்த படம் ஒரு அளவுக்கு என்டரெய்னிங்காகவே நம்மள இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு மைனஸ் வந்து சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஒரு மைனஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னால் இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் மசாலா படம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே போய் உட்கார்றோம் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டட் தான் வயலன்ஸ் அப்படிங்கிறது டூ த கோர் அப்படியே இருக்குது ரொம்ப ஒரு மீட்ரு வச்சோம் அப்படின்னா நூறு அப்படிங்கிறதுலாம் தாண்டி ரொம்ப பயங்கரமாக போயிடும் அந்தளவு நிறைய கொலைகள் நிறைய கலரி நிறையா ஒரு ஒரு ஆர்மியை அழிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய வைலன்ஸ் வந்து படத்தில் இருக்குது ஒருவேளை ஆக்ஷன் வந்து என்னோடய இது இல்ல வயலன்ஸ் வந்து என்னோட கப் ஆஃப் டீ இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மேபி இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் அது ஒரு டிஸ்க்ளைமரோட அணுகிறதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன் சலார் படத்தோட ஓவரால் வேர்டிக் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வந்து கேட்ட கேள்வி என்னன்னா டூ அளவுக்கு இருக்கா கேஜிஎஃப் டூ அளவுக்கு இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு சேர்த்து கூட ஒரு வேர்டிக்ட்டா சொல்லணும் அப்படின்னா படம் கேஜிஎஃப் டூ அளவுக்கு இல்லை தான் பட் கேஜிஎஃப் ஒன்னோட ரேஞ்சை தொடங்குக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் பிரசாந்த் நீல் தன்னோட வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுக்கும் தன்னோட புது புதுசாக ஒரு வேர்ல்டு செட்டப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு அந்த கேரக்டர்ஸ் கூட ரிலேட் பண்ணுறதுக்கும் அந்த வேர்ல்டு கூட நம்ம ஒத்து போறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ஸோ அந்த இந்த பார்ட் ஒன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்கான டைம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் படம் லேக் அடித்தாலும் அதுக்கப்புறம் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் பில்டப் சீக்வன்சஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து காப்பாற்றிருக்கு தேட்டரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வைபான படம் தான் மேபி ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படம் உங்களுக்கு அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லாமல் போகலாம் ஏன்னால் சில படங்கள் தேட்டருக்காக தேட்டரில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு புரிதல் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமா தேட்டரில் பார்த்தா மட்டும் ஒரு என்டர்டைன் பண்ற படம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓடியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணாமல் போகலாம் ஸோ தேட்டரில் பார்க்கறது நல்லது இந்த படத்தை ஒருவேளை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு ரிவியூல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம் ஏனியார் ஸ்வர்ண மகாலின் கோல்டன் நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு கிராம் தங்க நாணயம் விலை வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாயில் இது வரும் ஒன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க